பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் மதுரையில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மீது திமுகவினர் நடத்திய கொலைவரி தாக்குதலின் போது உடன் இருந்த அப்போதைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பல நெடுமாறன் அது குறித்து பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த சில மாதங்களில் இந்திரா காந்தி மதுரைக்கு வருகை தந்தார் அவசர நிலை முறைகேடுகளுக்காக அவருக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் கருப்பு கொடி காட்டப் போவதாக திமுக அறிவித்தது ஆனால் உண்மையான காரணம் இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டுவதன் மூலம் பிரதமர் மொரார்ஜி தேசாயை திருப்திப்படுத்தி சர்க்காரிய கமிஷன் விசாரணை பின் விளைவுகளிலிருந்து தப்பிப்பதுதான் இந்திரா காந்தி அன்று மதுரை ரேஸ்கோஸ் திடலில் பேசுவதாக இருந்தது திமுகவினர் கருப்பு கொடி காட்ட மிக பலமான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் நகரமே கொந்தளிப்பாக இருந்தது விமான நிலையத்திற்கு இந்திராவை வரவேற்க போன நான் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்தேன் அவரை வரவேற்று திறந்த காரில் பின்சீட்டுக்கு பின்னால் உள்ள இடைவெளியில் தலையணைகளை போட்டு இந்திராவை அமர வைத்தோம் காரில் நான் மரகதம் சந்திரசேகர் ஆர் வி சுவாமிநாதன் சித்தன் ஆகியோர் இருந்தோம் வழியெங்கும் மக்களை பார்த்து கையாட்டி கொண்டே வந்தார் இந்திரா கார் தெற்கு வழி வீதிக்குள் திரும்பியது திடீரென்று நாங்கள் வைத்திருந்த வரவேற்பு வளைவு கீழே தள்ளப்பட்டது கார் மேலே போக முடியாமல் நின்றது கருப்பு கொடி தடிகளுடன் திரண்டிருந்த திமுகவினர் இந்திராவை தாக்குவதற்கு பாய்ந்தார்கள் ஆபத்தை உணர்ந்த நான் சில நொடிகளுக்குள் இந்திராவை படுக்க வைத்து அவர் மீது தலையணைகளை அமைக்க மேலே நான் தடிகளுடன் பாய்ந்து வந்த திமுகவினர் தாக்க தொடங்கினர் தலையணைகளுக்கு அடியில் இருந்த இந்திரா மீது ஒரு அடி கூட விழாமல் அனைத்தையும் நான் வாங்கி கொண்டேன் காவல்துறையினர் கூட காப்பாற்ற நெருங்க முடியாத வகையில் திமுகவினர் காரை சுற்றி சூழ்ந்து கொண்டனர் பல நிமிடங்கள் என் மீது தாக்குதல் நீடித்தது முதலில் திகைத்து போன தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த ஆபத்தான சூழலிலும் காரை நடை மேடு மீது ஏற்றி இடையில் காரை விரைவாக செலுத்தி சம்பவ இடத்திலிருந்து புத்திசாலித்தனமாக வெளியே வந்தார் ஆபத்தில்லாத இடத்துக்கு கார் வந்த பிறகு இந்திராவுக்கு என்ன ஆயிற்று என்று பார்க்க தலையணைகளை நீக்கிவிட்டு அவரை எழுந்து உட்காரச் சொன்னேன் அவரது புடவையில் ஒரே ரத்தம் இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தும் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டதே என்ற பதவிதைப்பு எனக்கு ஏற்பட்டு விட்டது ஆனால் இந்திராவுக்கு அடி எதுவும் படவில்லை எனது தலையில்தான் பலத்த தாக்குதல் நடந்திருக்கிறது அதிலிருந்து வழிந்த ரத்தமே இந்திராவின் புடவையை நனைத்திருந்தது எனக்கு அடிபட்டிருக்கிறது என்பதை பார்த்ததும் இந்திரா மிகவும் கவலைப்பட்டு போய்விட்டார் ஆஸ்பத்திரிக்கு போங்க என்று ஓட்டுநருக்கு கட்டளையிட்டார் ஆனால் இந்திராவை வைத்துக்கொண்டு மேலும் தெருக்களில் பயணம் போவது ஆபத்து என்பதால்

இந்திரா காந்தி காவல்துறை ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார் திண்டுக்கல் சென்றோம் அங்கிருந்து ரயிலில் சென்னை புறப்பட்டார் இந்திரா காந்தி ரயில் கிளம்ப இருந்தது கதவருகில் உட்கார்ந்து இருந்தார் இந்திரா காந்தி என்னை கூப்பிட்டார் கைகளை பிடித்துக் கொண்டார் மைசன் என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னார் அவர் கண்களில் கண்ணீர் என் நெஞ்சமும் கனத்து போனது ஒரு சில வினாடிகளில் இந்திரா காந்தி சுதாரித்துக் கொண்டு இதழோர புன்னகையுடன் விடைபெற்று கொண்டார் நன்றி